எது 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 வேணாலும் இது இது இதுதான் பெஸ்ட். ஹலோ, நான் தான் எடுத்துக்கேன். வெல்கம் டு சுப்ரீம் மொபைல்ஸ். ஸோ இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் லேப்டாப்ங்க. ஆமாங்க, இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் லேப்டாப். என்ன லேப்டாப்னு பார்த்தீங்கன்னா ஏசியோட விவோ புக் ஃபிளிப் 14 தாங்க. ஸோ ஒரு லேப்டாப் ஆன்லைன் கிளாஸ் பர்பஸ்க்காக, பிஸ்னஸ் ரிலேட்டட் ஸ்டப்ஸ்க்காக, ப்ளஸ் ஒரு வீடியோ எடிட்டிங்க்காக அண்ட் கேமிங். ஒரு லேப்டாப் இந்த மாதிரி எல்லா ஒர்க்ஸ் ஹேண்டில் பண்ணால் அந்த லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் நேரம் நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். அதுதான் பார்த்தீங்கன்னா ஏசஸோட விவோ புக் 14. ஸோ நம்ம என்ன இன்றைக்கி இந்த வீடியோவில் ஏசஸ் விவோ புக் ஃபிளிப் 14 அன்பாக்ஸ் பண்ணிங்க, இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மற்றும் ஓவரால் ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ அந்த ஏசஸ் விவோ புக் ஃபிளிப் 14 வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். சரிங்க, இப்போ அந்த பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம உங்களோட சீலை வந்து கட் பண்ணிடலாங்க. பாக்ஸ் கணக்கு பற்றி பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் அடாப்டர் வந்து இருக்குங்க, அண்ட் ஒரு சார்ஜிங் கேபிள். வாவ், அடுத்து நம்மளுக்கு ஏசஸ் பின் கொடுத்துருக்காங்க இந்த லேப்டாப் கூட. ஓகே, இது வந்து ஃபர்தராக கொஞ்சம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லேப்டாப் பற்றி எல்லாத்தையுமே பார்த்துடலாங்க. இது சைடில் வச்சுருவோம். அண்ட் இப்படி தான் உங்களுக்கு வந்து சீல் பண்ணி வரும். நம்ம அடுத்து பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. சப்போஸ் இப்போ தான் நீங்கள் இந்த லேப்டாப் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இதை வந்து கொஞ்சம் நேரம் கோ த்ரூ பண்ணிங்கன்னா லேப்டாப்போட ஏ டு இசட் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு சைடு வச்சுட்டு லேப்டாப் சீலேருந்து எடுக்கலாங்க. ஓகேண்ணா, இப்போது இந்த ரெண்டு ஸ்பாஞ்சை வந்து ரிமூவ் பண்ணுவோம். அண்ட் இப்போ இந்த ராப் வந்து ரிமூவ் பண்ணலாங்க. ஓகே ஓகேங்க, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லாம் நான் ரொம்ப இம்ப்ரெஸ்டுங்க. ஏன்னா லேப்டாப் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது நிஜமாங்க. இது எல்லாத்தையும் ஃபர்தர் அப்பாட்டில் பார்ப்போம். இப்போ இந்த லேப்டாப்போட ஒரு குயிக் ஓவர்வியூ அண்ட் பில்டு குவாலிட்டி பற்றி பார்க்கலாங்க. சரிங்க, இப்போ இதோட குயிக் ஓவர்வியூ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏசஸ் பிராண்டிங் வந்து இருக்குங்க. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 3.5 mm ஆடியோ ஜாக், ஒரு டைப் சி போர்ட் யூஎஸ்பி 3.1, அண்ட் அடுத்து ஒரு யூஎஸ்பி போர்ட் யூஎஃப்எஸ் 3.1 ஜெனரேஷன் 1 போர்ட், அண்ட் அடுத்தது ஒரு ஹெச்டிஎம்ஐ போர்ட் அண்ட் ஒரு சார்ஜிங் இன்புட். அண்ட் அப்படியே லெஃப்ட் சைடில் பார்க்கும்போதுங்க ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க, வால்யூம் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு எஸ்டி கார்டு ரீடர், 2 யூஎஸ்பி 2.0 போர்ட்ஸ் இருக்குங்க. அண்ட் அப்படியே பாட்டமுக்கு நம்ம மூவ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டியூவல் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கீழே, அண்ட் டோட்டல் ஆஃப் 4 ரப்பர் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, டாப்பில் 2 பாட்டமில் 2, அண்ட் உங்களுக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக கொஞ்சம் வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லேப்டாப் வந்து நல்லா கூல்டாகவே இருக்குங்க. இந்த லேப்டாப்போட பில்டு குவாலிட்டி பற்றி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் லேப்டாப்போட வெயிட்டுங்க, லேப்டாப்போட வெயிட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1.5 kgs தாங்க பேட்டரியோடையங்க. அண்ட் அடுத்ததாக இந்த லேப்டாப்பில் உங்களுக்கு டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 360 degrees வரைக்கும் இது பெண்ட் பண்ண முடியுங்க. இப்படி இல்லைங்க, நீங்கள் வந்துட்டு இப்படி ஃபுல்லாக டேப்லெட்டாகவே மடித்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. தென் இந்த லேப்டாப்போட திக்னஸ் பார்த்துட்டிங்கன்னா வெறும் 17.6 mm திக்னஸ் தாங்க வருது. நீங்களே வந்து பார்க்கலாம். ப்ளஸ் இந்த லேப்டாப் வந்து ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்குங்க. இந்த 360 degreesனால இன்னுமே சூப்பராக இருக்குது. ப்ளஸ் ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்குது, பார்க்க நல்லா ஃபேன்சியாக இருக்குது. இந்த டிசைனாக இருக்கட்டும், அந்த ஏசஸோட பிராண்டிங் டிசைனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. லேப்டாப் இந்த கர்வ்டு கார்னர்ஸ் இருக்கனாலையும் பிடிச்சி யூஸ் பண்ணுறக்கும் எங்கேயும் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த லேப்டாப். சரிங்க, இப்போ இந்த லேப்டாப்போட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓ வாவ், டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குங்க. பார்க்கும்போது பெருசில் ரொம்ப சின்னதாக இருக்கேன். ஸோ வாங்க டிஸ்பிளே பற்றி பார்த்துடலாம். ஸோ டிஸ்பிளேயோட சைஸ் பார்த்தீங்கன்னா 14 inches. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ 82% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல வியூங் ஆங்கிள் வந்து கிடைக்கும். உங்களுக்கு 178 degrees ஆஃப் வியூங் ஆங்கிள்ஸ் இருக்கனால ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இந்த லேப்டாப் வியூ பண்ணுறாங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே வியூ பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குங்க. ப்ளஸ் உங்களுக்கு 360 degreesங்கிறனால உங்களுக்கு எப்படி வேணாலுமே இது ரொட்டேட் பண்ணிக்கலாம். அது டோட்டலி உங்கள் சாய்ஸ் தாங்க.
அண்ட் அடுத்தபடியாக இந்த டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி ப்ளஸ்ங்க 1920x1080 pixels வருதுங்க. அண்ட் அடுத்து இது வந்து ஒரு பேக்லிட் எல்இடி டிஸ்பிளேங்க, ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குங்க டிஸ்பிளேங்க. அண்ட் அடுத்தபடியாக இந்த லேப்டாப்போட கீபோர்டுங்க, நான் வந்து இப்போ ஃப்ராங்காக சொல்கிறேங்க, நான் யூஸ் பண்ணாலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கீபோர்டுனால் அது இது தாங்க. எக்ஸ்டர்னல் கீபோர்டை விட இந்த அந்த டச் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபெதர் டச் மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சப்ஸ்கிரைப்னு வந்து டைப் பண்ணுறேன் பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கீக்கான ஸ்பேஸஸும் ரொம்ப கம்மியாக இருக்குங்க, ப்ளஸ் கீஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வந்து ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஃபெதர் டச் ஃபீல் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கீஸ் நல்லா ஸ்லிம்மாகவே இருக்குங்க. சப்போஸ் வயசானவங்க, சின்ன குழந்தைங்க அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பிகினர்ஸாக இருந்தாங்கன்னா இந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணேன். அண்ட் அடுத்தது உங்களுக்கு இங்கே டச் பேடில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் ஃபிங்கர் பிரிண்ட் செட்டப் கூட இருக்குங்க. சப்போஸ் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அன்லாக் பண்ணால் கூட ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த லேப்டாப் வந்து அன்லாக் ஆகிருக்குங்க. சரிங்க, இப்போ இந்த லேப்டாப்பை ஆன் பண்ணி உங்களுக்கு காமிக்காத காரணம் என்னென்னா, இந்த லேப்டாப் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண உடனே நீங்கள் வந்து டிஃபால்ட் ஆன் பண்ணிட முடியாதுங்க. சார்ஜர் எடுத்து மேக்ஸிமம் 3 hours வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டு அப்புறம் தாங்க நீங்கள் வந்து இந்த பேட்டரியால் யூஸ் பண்ண முடியும். அது வந்து நம்ம யூசர் மேனுவலையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காரணத்தினால தான் உங்களுக்கு நாங்கள் இதை வந்து ஆன் பண்ணி ஆப்ரேட் பண்ணி காமிக்கலங்க. சரிங்க, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த லேப்டாப் வந்து யூஸ் பண்ணி காமிக்கலங்க, ப்ளஸ் கேஸ் ஸ்பின் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு காமிக்கல, ப்ளஸ் இந்த லேப்டாப்போட ஸ்பீடு இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு நான் ஒரிஜினல் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. டிஸ்பிளேயோட குவாலிட்டி உங்களுக்கு வந்து காமிக்கல, ஏன்னா லேப்டாப் ஆன் பண்ண முடியாத அந்த சுச்சுவேஷன் ஒன்று வந்துச்சு. ஏன்னா நம்ம சார்ஜ் பண்ணணும், அதை நான் உங்களுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன். சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த லேப்டாப் வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் வேணும், இதை எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த விதமெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் இதோட டிஸ்பிளே குவாலிட்டி, கொஞ்சம் கேம் பிளேயிங், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் வேணும்னா கீழே கமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த லேப்டாப்போட ஒரு ஃபுல் ரிவ்யூ வேணும். மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னொரு செப்பரேட்டான வீடியோ அந்த ஏசஸ் வியூ புக் பற்றி உங்களுக்கு வரும். லைக் நான் உங்களுக்கு கேம்ஸ் ப்ளே பண்ணி காமிப்போம், உங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் வீடியோ எடிட்டிங் ஒர்க்ஸ் கூட பண்ணுவோம், ப்ளஸ் ஆன்லைன் கிளாஸ்க்கு எப்படி இருக்கும், ப்ளஸ் இந்த எஸ்பென் டீட்டெயில்டாக A to Z எப்படி யூஸ் பண்ணுறது, இப்படி சார்ஜ் பண்ணுறது, இப்படி எல்லாத்தையுமே அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரிங்க, இப்போ இந்த விவோ புக் இன்டர்னல்ஸ் பற்றி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்டோட ப்ராசருங்க, இந்த பர்டிகுலர் வேரியன்ட் TP412FA பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 types ஆஃப் ப்ராசர் வேரியன்ட் வருதுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா Core i3 10th gen, செகண்ட் பார்த்தீங்கன்னா Core i5 10th gen, அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 RAM வேரியன்ஸ்க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா 4GB RAM, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 8GB RAM, அண்ட் அடுத்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் 16GB RAM வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து இங்கே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, எந்தெந்த யூசேஜுக்கு எந்தெந்த வேரியன்ஸ் வாங்கினாலும் இப்போ நான் கிளியராக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் ஆன்லைன் கிளாஸஸ்க்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா Core i3 10th gen வேரியன்ட் வித் 128GB SSD அந்த வேரியன்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஆன்லைன் கிளாஸ்க்கு வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்குங்க. சப்போஸ் நான் பிஸ்னஸ் ரிலேட்டட் ஆஃப் ஒர்க்ஸ் வந்து பண்ணுறேன், கொஞ்சம் அந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஒர்க் கொஞ்சம் எச்சா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்துட்டு Core i5 256GB SSD அந்த மாடல் வந்து போய்க்கலாங்க. இல்லைப்பா நான் வந்து கொஞ்சம் நல்ல ஹெவியான வீடியோ எடிட்டிங் பண்ணுவேன், ஹெவியான கேம்ஸ் விளாடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா Core i7 10th gen வித் 512GB SSD அது கூட 16GB RAM இருக்குங்க, அது போயிட்டீங்கன்னா பக்காவாக இருக்குங்க அந்த கேமிங் அண்ட் வீடியோ எடிட்டிங் பர்பஸ்க்கு. அண்ட் அடுத்தது 3 OS வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Windows 10 Pro, Windows 10 Home, and Windows 10 S. இப்போ நம்ம விண்டோஸ் 10 ப்ரோ அண்ட் ஹோம் ரெண்டத்தையுமே கேள்விப்பட்டிருப்போம் ஃபர்ஸ்ட்டே, நம்மக்கிட்ட நிறைய பேர் கிட்டே இருக்குது. பட் விண்டோஸ் 10 S என்னடா புதுசாக இருக்குன்னா, விண்டோஸ் இப்போ தான் புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கூகுளில் அது வந்து வெப் சர்ச் பண்ணி பார்த்தேன், உங்களுக்கு கிளியரான டீட்டெயிலிங் வந்து அங்கே தெரியும் மேம். அவ்வளோதான் எனக்கான வீடியோ. இந்த வீடியோ எடுக்க நம்ம வந்து வந்துட்டோங்க. இந்த விவோ ஏசஸ் ஃபிளிப் 14 நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சுப்ரீம் மொபைல்ஸில் இருக்க எல்லா பிரான்ச்சிலுமே இது வந்து அவைலபிளாக இருக்குங்க. தென் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் சுற்றி மொத்தமாக 17 cities அண்ட் 49 கிளைகள் வந்து இருக்குங்க. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்க சுப்ரீம் மொபைல்ஸ் அங்கே விசிட் பண்ணி நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது, தென் நீங்கள் இஎம்ஐ போட்டு அதில் கூட இந்த லேப்டாப் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. தென் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சுப்ரீம் மொபைல்ஸ் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் மே ரித்திக் ஃப்ரம் சுப்ரீம் மொபைல்ஸ் அண்ட் சைனிங் ஆஃப் டுடே. பாய். எது 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 வேணாலும் இது இதுதான் பெஸ்ட்.